எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேஆர் சமையல் அன்கோலத்துல கோதுமை தோசையும் மிளகாய் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். கோதுமை தோசை செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு கப் கோதுமை மாவு, உப்பு. இப்ப வந்து நம்ம இந்த மாவு வந்து கரைச்சிக்கலாம். இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போல இதுல போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன். ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்ப இதுல ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊத்தி கரைக்க போறேன். பத்துலன்னா மறுபடியும் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இந்த மாவு வந்து நான் நல்லா கரைச்சிக்கிட்டேன். 3 டம்ளர் தண்ணி ஊத்தின முதல்ல தண்ணி பத்துலன்னு மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் ஊத்தி கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கிட்டேன். மாவு வந்து பாருங்க, இந்த பதத்துல இருக்கணும். மாவு தோசை மாவு பதத்துல இருக்கணும். இந்த மாவு வந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊறணும். இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த மாவு அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம வந்து மிளகாய் சட்னி எப்படி அரைக்கலாங்கிறத பாக்கலாம். இப்ப மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பாக்கலாம். வரமிளகாய் வந்து நான் ஒரு 6 மிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையானபடி நீங்க போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கிறேன். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அரைக்க போறதானேன்ட்டு நான் கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணி வச்சிருக்கிறேன். உப்பு, கருகப்புல ஒரே ஒரு காம்பு. இப்ப இந்த ஜார்ல இதையெல்லாம் போட்டுக்கலாம். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பத்தலனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இத நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ இந்த ஜார்ல போட்டதெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டேன். இப்போ வந்து இத தாளிச்சுக்கலாம். ஆன் பண்ணி கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதல ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போல ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய், இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும். நான் வந்து இதல ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊத்தி இருக்கேன். இப்ப இந்த கடாயில் ஊத்தின நல்லெண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போல போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதுல ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர், கருகப்புல சிறிதல். இப்ப இதுல இந்த அரைச்ச பேஸ்ட இது கூட போட்டுக்கலாம். இந்த சட்னி இதுல ஊத்தணும்னா கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இப்ப இத வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்ப வந்து இந்த மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி வந்து அடுத்தது வந்து தோசை ஊத்த ஆரம்பிக்கலாம். இப்ப இந்த தோசை மாவு கரைச்சு வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த கோதுமை மாவு கரைச்சு வச்சு இப்ப வந்து நம்ம வந்து தோசை ஊத்திக்கலாம். ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்புல வச்சிருக்கிறேன். இப்ப இந்த தோசைக்கல்லு சூடாகட்டும். இப்ப தோசைக்கல்லு சூடாயிடுச்சு. நம்ம இப்ப தோசை ஊத்தலாம். தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய இதை சுத்தி நல்லா ஊத்திக்கலாம். இப்ப இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. வெந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, ரெண்டு பக்கமும் இந்த தோசை நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்துட்டு நம்ம வந்து அடுத்த தோசையை ஊத்தி இப்ப இந்த கோதுமை தோசையும் மிளகாய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடான இந்த கோதுமை தோசைக்கு இந்த மிளகாய் சட்னி தொட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை நீங்க இன்னைக்கே வீட்டில் செஞ்சு பாருங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.